டொரண்டோவில் இருந்து டெல்லிக்கு வந்த ஏர் இந்தியா விமானத்தில் பணியாளர்களுடன் தகாத முறையில் நடந்து கொண்டதுடன் விமான கழிவறை கதவையும் உடைத்த நேபாள பயணியை போலீசார் கைது செய்தனர். மகேஷ் பண்டிட் என்ற இந்த நபர் தனது இருக்கையை மாற்றிக்கொண்டதுடன் அதனை தட்டி கேட்ட விமான பணியாளர்களை திட்டியதுடன் அடிக்கவும் முயன்றதாக கூறப்படுகிறது. இது போதாது என்று விமான கழிவறையில் புகைப்பிடிக்க முயன்ற அவரை தடுக்க முயன்றபோது பணியாளர்களை விரட்டி ஓடவிட்டதாகவும் போலீசில் புகார் அளிக்கப்பட்டது. 10க்கும் மேற்பட்ட பயணிகள் ஒன்றாக சேர்ந்து அந்த நபரை பிடித்து வைத்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். அவர் மீது பல பிரிவுகளில் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். அவதூறு வழக்கில் 2 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டு எம்பி பதவி பறிக்கப்பட்ட ராகுல் காந்தி அரசு இல்லத்தையும் காலி செய்துவிட்ட நிலையில் டெல்லி நிசாமுதீனில் உள்ள கிழக்கு B2 காலனிக்கு குடிபெயர்கிறார். அங்கு மறைந்த டெல்லி முன்னாள் முதலமைச்சர் ஷீலா தீட்சித்துக்கு சொந்தமான 3 படுக்கையறை இல்லத்தில் ராகுல் வசிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 1991 முதல் 1998 வரை அங்கு வசித்த ஷீலா தீட்சித் தமது கடைசி காலத்தில் 2015 மீண்டும் அங்கு குடிபெயர்ந்தார். அரசு பங்களாவை கடந்த ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி காலி செய்த ராகுல் காந்தி இப்போது தாயார் சோனியாவுடன் வசித்து வருகிறார். அவருக்கு தங்களது வீடுகளை தருவதாக டெல்லி உள்ளிட்ட பல நகரங்களில் இருந்து நூற்றுக்கணக்கான காங்கிரஸ் தொண்டர்கள் உருக்கமான அழைப்பு விடுத்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது.